கவரிங்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். செம ஃபன்னான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது என்னென்னா 824 கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காங்களாம். யார் மோசடி பண்ணுதுன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மோசடி பண்ணியிருக்காங்களாம். இந்த மோசடியை கண்டுபிடிச்சது ஜிஎஸ்டி கவுன்சில் அதிகாரிகள், ஜிஎஸ்டியில் உள்ள அதிகாரிகள், இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்ன மோசடி நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு காசு பணம், இத் மீ வீரா. இந்தியாவில் ஜிஎஸ்டிங்கிறது ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற டேட்டா வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. மாதம் மாதம் ஏறிட்டே இருக்குது. எப்படா இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து இப்போது ஜூலை மாதத்தில் நல்லா இருந்துச்சு, இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் வந்து இறங்குச்சு. ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 148,000 கோடிக்கு மேலே ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருந்தது. அண்ட் ஆகஸ்ட் மாதத்தில் அது 143,000 கோடியாக குறைஞ்சி போச்சு. செப்டம்பர் மாதத்தினுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் 145,000 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு பிக் பாஸ் ரேஞ்சுக்கு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தங்கியிருக்கிறீங்க, பெட்ரிடனாக இருக்கீங்க அப்படின்னா கூட, அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டோட பில்லை நீங்கள் பே பண்ணும் போதும் அதுக்கு குறிப்பிட்ட பர்சன்ட் ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த இன்சூரன்ஸுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இன்சூரன்ஸுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது. இப்போ என்ன விஷயம்னா, இன்சூரன்ஸுக்கு நாம் ஜிஎஸ்டி கட்டுறோம்ல, அந்த ஜிஎஸ்டியை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி ஆகணும். ஆனால் அதை பே பண்ணாமல் ஏமாற்றிருக்கிறாங்க. அதிலேருந்து வந்து எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு பயங்கரமான மாஸ்டர் பிளான்லாம் போட்டு எஸ்கேப் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் எவ்வளோன்னா 824 கோடியாம். இதில் வந்து ஜிஎஸ்டி கட்டாமல் 824 கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காங்களாம், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்களாம், இன்டர்மீடியேட்டரிஸ் பண்ணியிருக்காங்களாம், என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல அவங்களும் பண்ணியிருக்காங்களாம். சரியா? ஸோ இது எப்படி நடந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்சூரன்ஸுக்கு எந்தெந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக. இப்போ இன்சூரன்ஸ் பாலிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயினாக 3 இருக்குது. ஓகே, இந்த 3 வந்து முக்கியமான ஒன்று வந்து டேர்ம் பிளான். அதாவது டேர்ம் பிளான் எடுத்துக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர் இறந்து போயிட்டார்னா மட்டும்தான் அவருடைய நாமினிக்கு சம் அஷூர்டு கிடைக்கும். இது வந்து டேர்ம் பிளான். அதுக்கப்புறம் யூலிப்னு சொல்லுவாங்க, யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் சேவிங்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் ஒரு இன்சூரன்ஸ் பிளான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து இதை யாரும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தனியாக இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க, இன்சூரன்ஸ்னா பிளைன் வில்லா ப்ராடக்ட் எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு பிளான். அதுக்கப்புறம் எண்டோமெண்ட் பிளான். எண்டோமெண்ட் பிளான்னா என்னென்னா, பாலிசி ஹோல்டர் இறந்து போனாலும் பணம் கிடைக்கும், பாலிசி ஹோல்டர் உயிரோடு இருந்தாலும் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதான் வந்து எண்டோமெண்ட் பிளான். பேசிக்காக நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இதை தாண்டி லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு கட்டுவீங்க, மெச்சூரிட்டியில் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன ஜிஎஸ்டி வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் இருக்குல்ல, அதுக்கு 18% ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 18% ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் இல்லை வந்து ஒவ்வொரு மாதமும் ப்ரீமியம் கட்டுறீங்க, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ப்ரீமியம் கட்டுறீங்கனாலும் அப்போ கட்டும் பொழுதும் நீங்கள் 18% ஜிஎஸ்டியை பே பண்ணுவீங்க. இதே விஷயம் வந்து இந்த யூலி பிளானுக்கும் அப்ளிகபிள் ஆகும், லைஃப் இன்சூரன்ஸுக்கும் ஆகும், யூலி பிளானுக்கும் ஆகும். அண்ட் வந்து எண்டோமெண்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, முதல் தடவை நீங்கள் பாலிசி ப்ரீமியம் வந்து பே பண்ணும்பொழுது 4.5% ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணும்பொழுது அது 2.25% குறைஞ்சி போயிடும். 2.25% ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் 18% ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். இந்த ஜிஎஸ்டியுடைய மேக்ஸிமம் லிமிட் வந்து இன்சூரன்ஸுக்கு 18% ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்புறம் இது ஜென்ரல் இன்சூரன்ஸ் வரக்கூடிய ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் நடக்கு தெரியுமா, இது எல்லாத்துக்குமே 18% ஜிஎஸ்டிங்கிறது நீங்கள் பே பண்ண வேண்டியது கட்டாயம். ஒவ்வொரு தடவையும் ப்ரீமியம் எடுக்கும்பொழுது, ப்ரீமியம் கட்டும்பொழுது 18% ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணி ஆகணும். இதில் கார்ப்பரேட் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 80C 80D இந்த செக்ஷனில் கூட இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் நல்ல ஒரு ஆடிட்டர் கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவார். ஸோ இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி 18% ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்கல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதை என்ன பண்ணணும், அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இப்போ இந்த விஷயத்தில் என்ன நடந்துக்குன்னா, 15 கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான ஃப்ராடு வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஜிஎஸ்டி அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 15 கம்பெனியும் இன்சூரன்ஸ் கம்பெனியானு கேட்டிங்கன்னா, இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து இன்டர்மீடியேட்ரி மார்க்கெட்டிங் இருக்காங்க, பிராண்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க, என்பிஎஃப்சி இருக்காங்க, பேங்க்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து இப்படிப்பட்ட வேலைகளை பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடந்திருக்குன்னா, ஒரு இன்சூரன்ஸ் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இன்னொருத்தர் கூட டைஅப் பண்ணி அவங்களுக்கு சில சர்வீஸை வாங்குவாங்க. அப்படி சர்வீஸ் வாங்கக்கூடியவங்க, இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி, பிராண்டிங் ஏஜென்சி இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேமெண்ட்லாம் வாங்கிக்கிட்டு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு வந்து வேறு மாதிரியெல்லாம் இன்வாய்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து சில குளறுபடி வேலைகள்லாம் பண்ணி, இது ரெண்டுமே வந்து கூட்டு சேர்ந்து பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணி
ஒரு 824 கோடி ரூபாய் அளவுக்கு ஜிஎஸ்டி கட்டாமல் ஏமாத்திருக்கிறாங்க. இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி 15 நிறுவனங்கள் ஜிஎஸ்டி கட்டாமல் ஏமாத்திருக்காங்கிறத மும்பையில் இருக்கக்கூடிய டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸுடைய அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க, என்பிஎஃப்சியில் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிராண்டிங் ஏஜென்சி எல்லாத்துலேயுமே இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க, இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு அந்த பொருளுடைய விலை வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு ஃபேக்கான ஒரு பில்லை கிரியேட் பண்ணி அதில் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்து இந்த பில் இந்த அளவுக்கு வாங்கியிருக்கீங்க செலவாயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சிடுறது. அப்படி கணக்கு காமிச்சு இந்த ஜிஎஸ்டியை கட்டாமல் அதிலிருந்து வந்து எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. அது எப்படி ஜிஎஸ்டி கவுன்சிலர்கிட்ட இருந்தும் ஜிஎஸ்டி அதிகாரிகளிருந்து எஸ்கேப் ஆக முடியும்? ஒவ்வொரு மாதமும் உட்காந்து அவங்க ரூம் போட்டு யோசிக்கிறாங்க, எங்கே இருந்தெல்லாம் வந்து ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ண முடியும், புதுசு புதுசாக எப்படிலாம் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் நம்ம பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து நம்ம இந்த திட்டத்தை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நிறைய கலெக்ஷன் வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஈஸியில் யாராவது ஏமாற்றிட்டு போயிட முடியுமா? வாய்ப்பே கிடையாதுல. ஆனாலும் வந்து ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. முயற்சி பண்ணுறதுன்னு ஏமாற்றிட்டாங்க 824 கோடி, ஆனால் இப்போ கண்டுபிடிச்சதுனால திருப்பி அதை கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. பட் எந்தெந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த வேலையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இன்னும் வெளியாகலை, அதை அவங்க வெளியே சொல்லலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், வெளியே சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது சம்மந்தம் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம காவேரி பிசினஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.